அதானி குழுமமே வந்து பாஜகவோட பினாமி தான் சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. நம்ம அதை ஒரு கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. அது உண்மையா பொய்யா அப்படிங்கறது நம்ம வந்து ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்வது என்பது தவறு. அதானி பங்குகள் மட்டும் இந்த தடவை நேரடியா செபியுடைய தலைவர் மேலேயே வருது. ஆமா, மதாபி பூச்சா அவர் மேலையும் அவருடைய கணவர் தபல் பூச்சி மேலையும் வருது. இந்த தபல் பூச்சி வந்து அனுப்பின மெயில் இமெயில், இந்த வினோத் அதானிக்கு அனுப்பின இமெயிலை இப்ப எடுத்து போட்டாங்க. அதாவது இவ்வளவு அமௌண்ட் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஆதாரப்பூர்வமா கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. 11 லட்சம் கோடி வந்து அதானி குடும்பத்துக்கு இழப்பு ஏற்படுச்சு. அது தனியா புள்ளிவரமே சொல்றாங்க அவங்க. இழப்பு ஏற்படுச்சு, 3 லட்சம் கோடி குறைஞ்சது அன்னைக்கு மட்டுமே. இப்போ இனி என்ன ஆகும் நிலைமை? மாஃபியாக்களின் கையில் இருக்கிறது என்பது இல்ல, இது ஒரு பெரிய சப்ஜெக்ட். இது நம்ம தனியா தான் பேசணும். இந்த வக்ஃப் சம்பந்தப்பட்ட மேட்டர்ல அம்பானிக்கும் டிஃபெண்ட் பண்றாங்க பாஜக. ஹிடன்பக் மேட்டர்ல அதானி சைடை விட இவங்க தான் ரொம்ப டிஃபெண்ட் பண்றாங்க. இதுல என்ன தெரியுது? அவங்களுக்கு உங்களையும் என்னையும் விட, பார்த்து கொண்டிருப்பவர்களை விட அதானி அம்பானி முக்கியம். பெரும்பான்மையான பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கின்ற 1% மக்களிடம் இருக்கிறது. அப்படின்னா 140 கோடியில் 1% எவ்வளவு? 1 கோடி 40 லட்சமா? இந்த 140 கோடி மக்கள் இருக்கும், ஆனால் பெரும்பாரியான சொத்துக்கள் இந்த 1 கோடி 1.5 கோடி பேர் தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா இவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள். இந்தியாவில் இருக்கின்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய கருத்தும் இதுதான். அவர் வெளிப்படையாக பேசிய பேச்சு, தலைமை நீதிபதியோட கருத்து இது. அந்த கருத்தை நான் வந்து என்டாஸ் பண்றேன். ஐத்தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் எழுத்தாளர் புதுமடம் ஹலீம் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். அடுத்து இந்தியாவினுடைய புது பிரச்சனை, அதாவது புது பிரச்சனை பார்ட் டூன்னு சொல்லலாம். பழைய பிரச்சனை தான், பழைய பிரச்சனை அதோடைய பார்ட் டூ. அந்த பிரச்சனை தான் போயிட்டு இருக்கு, இந்த ஹிடன்பர்க்னுடைய விவகாரம். இதில் செபியினுடைய தலைவரும் வந்து அவங்க அதானியுடைய முதலீட்டிலே இவனுடைய பங்கு இருக்கின்ற மாதிரி புது ஒரு ட்ராக்ல போயிட்டு இருக்காங்க. அந்த பிரச்சனை எப்படி பாக்குறீங்க, என்ன பின்னணி என்ன? அதாவது இந்த ஹிடன்பர்க் பிரச்சனை வந்து 2023 ஜனவரியிலேயே ஆரம்பிச்சாங்க. அப்போ வந்து 20,000 கோடி அதானி குழுமம் முறைகேடாக, அந்த குழுமத்தில் முறைகேடாக இன்வெஸ்ட் பண்ணியவர்கள் யாரு? அது மோடி தான் பண்ணியிருக்காருன்னு சொல்லி ராகுல் காந்தி நேரடியாக குற்றம் சாட்டினார். கிட்டத்தட்ட அதானி குழுமமே வந்து பாஜகவுடைய பினாமி, குறிப்பா பிரதமருடைய பினாமினே வார்த்தையை பயன்படுத்தினார். அந்த வார்த்தை அந்த புகைப்படத்தில் காமிச்சார். இல்ல, அந்த வார்த்தை வந்து ரொம்ப வந்து அவங்களை காயப்படுத்தியது. பாராளுமன்றத்துக்குள்ளே நுழைய விடாம பண்ணாங்க. அவருடைய எம்பி பதவி வந்து ஒரு காரணத்தை வச்சு ஒரு கேஸ போட்டு அவர் வந்து மோடியை குடும்பத்து மேடு மோடியுடைய மத ஜாதியவே தப்பா பேசிட்டாருன்னு சொல்லி அதெல்லாம் பண்ணி நீக்கினாங்க. அதெல்லாம் பார்த்தோம். இப்போ அதானியுடைய பங்குகளை முறைகேடாக பாஜகவினர் பயன்படுத்துறாங்க. அதானி வந்து 1,000,000,000 கோடி ரூபாய் வந்து பாஜகவுக்கு ஃபண்ட் பண்றாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு. எதை வச்சு அவர் சொன்னார் ஆரம்பத்தில், 2014 பிரதமராக மோடி அவர்கள் வந்த அந்த காலகட்டத்தில் பிரதமர் மோடி வந்து ஆஸ்திரேலியாவுக்கு போனார். எதுக்கு போனார்னா, அங்க இருக்கின்ற நிலச்சுரங்கம் இருக்கு பாத்தீங்களா, கனிம வளம் சுரங்கம், அந்த நிலக்கரி சுரங்கம், அதோட இந்தியா ஒப்பந்தம் போடுவதற்காக போனாங்க. இந்திய அரசாங்கத்தோட இல்ல, அதானி குழுமத்துக்கும் ஆஸ்திரேலிய அரசாங்கத்துக்கும் ஏற்படுகின்ற ஒப்பந்தத்தில் கூட வந்து ஸ்டேட் பேங்க் உடைய தலைவரையும் கூட்டிக்கிட்டு அதானி அவர்களும் பிரதமர் மோடி அவர்களும் இந்த ஸ்டேட் பேங்க் உடைய தலைமைச் செயலாளர் தலைமை சிஓ அவர்களும் ஒரே ஃப்ளைட்ல போனாங்க. அது அப்ப பரபரப்பா பேசப்பட்டது. அப்ப என்ன சொன்னாங்கன்னா, இந்தியாவோட வளர்ச்சிக்காக நாங்க போனோம், மிகப்பெரிய நிலக்கரி சுரங்கத்தை அதானி குழுமம் எடுக்குது, அது இந்தியாவுக்கு லாபம் தானே, அந்நிய செலவாணி கிடைக்கும்னு போனோம். அப்பவே பிரச்சனை ஆரம்பிது. 2014 பல்வேறு காலகட்டங்கள்ல அதானியை பத்தி ஒரு பேச்சு வந்துட்டே இருந்துச்சு. காரணம், 2014 அதானி வந்து பாத்தீங்கன்னா உலக அளவில் அதானி டாப் 20 கூட கிடையாது. அதானியுடைய வசதி வாய்ப்பு பாத்தீங்கன்னா ரிலையன்ஸ் அம்பானியை விட கீழே, ரொம்ப கீழே இருந்தாரு. டாட்டாவோட கீழ இருந்தார் அவர். ஒரு 10-15 பணக்காரங்களில் உருவாக இருந்தார். இதான் 2014. இந்த 10 வருட காலங்களில் இன்னைக்கு உலக நம்பர் 1, நம்பர் 2, நம்பர் 3 இருக்காரு கிட்டத்தட்ட. எப்படி ஆனாரு அப்படின்னு ராகுல் காந்தி கேள்வி கேட்டார். அவர் எப்படி ஆக முடிஞ்சது? இந்த 10 வருடங்களில் அதானி பங்குகள் மட்டும் இப்படி போனதுக்கு என்ன அப்படின்னு. இதுதான் வந்து 2023 ஜனவரியில ஹிட்டன்பர்க் வந்து முதல் முறையாக ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. அதானி பங்கு ஊழல், அதானி பங்குகளை வந்து முறைகேடாக பயன்படுத்தி இருக்காங்க, அதுல பல்வேறு பாஜக தலைவர்களுக்கு தொடர்பு இருக்குங்கிற மாதிரி அறிக்கை வந்த உடனே தான் ராகுல் காந்தி
அந்த 20,000 கோடி என்னாச்சு பேச்ச பேசினார். இது பல்வேறு சமயங்கள்ல வந்து அவர் பதவியே பறிச்சு தூக்கி போட்டாங்க. இப்ப மீண்டும் 23 மாசத்துக்கு அப்புறம் நினைக்கிறேன், 13 மாசத்துக்கு அப்புறம், 13 மாதங்களுக்கு அப்புறம் இப்போ வந்து மீண்டும் மறுபடியும் ஹிடன்பர்க் என்ன செஞ்சாங்க, ஒரு அறிக்கை கொடுக்குறாங்க. இந்த தடவை நேரடியா செபியுடைய தலைவர் மேலேயே வருது. மதாபி புச்சா அவர் மேலையும் அவருடைய கணவர் தபல் புச் மேலையும் வருது. இவர்கள் வந்து ஊழல் செஞ்சிருக்காங்க. இப்ப அதானியுடைய பங்குகளையே முறைகேடாக இவர்கள் வாங்கியிருக்காங்க. குறிப்பா சொல்ல போனா இந்த மொரிஷியஸ் நாட்டுல, அதே மாதிரி பாத்தீங்கன்னா பெர்முடா நாடு, இந்த ரெண்டு நாட்டிலையும் அதானியுடைய சகோதரர் வினோத் அதானின்னு ஒருத்தர் இருக்காரு. இவருடைய வேலை என்ன தெரியுமா, போலி நிறுவனங்களை நடத்துவது. போலி நிறுவனங்கள், நிறுவனம் இருக்குங்க, ஆள் இருக்க மாட்டாங்க. ஒரு பல்லாயிரக்கணக்கான அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ண மாதிரி இருக்கும், அங்க ஒண்ணுமே இருக்காது. போலி நிறுவனங்கள் இதை வந்து மொரிஷியஸ்ல பெர்முடா போன்ற நாடுகளில் எல்லாம் பெருசா கண்டுக்க மாட்டாங்க. அவர்களுக்கு ஃபண்ட் வேணும், ஒரு நிறுவனம். இந்த நிறுவனங்களில் இந்த மதாபி புச்சும் அவருடைய கணவர் குறிப்பா தவல் புச், அவர் வந்து ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் புலமை வாய்ந்த ஒருத்தர் தான். அவர் பேர்ல இன்வெஸ்ட் இருக்கு. குறிப்பா இப்ப எப்ப மாட்டிட்டானா, இப்ப வந்து ஹிடன்பர்க் சொன்ன விஷயம், இந்த தவல் புச் வந்து அனுப்பின மெயில், இமெயில், தவல் புச் இந்த வினோத் அதானிக்கு அனுப்பின இமெயிலை இப்ப எடுத்து போட்டாங்க. அதாவது இவ்வளவு அமௌண்ட் நாங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம், ஆதாரப்பூர்வமா கையும் களவுமா மாட்டிக்கிட்டாங்க. நீங்க கூட கடந்த 2023 ஜனவரியில சொன்னதுக்கு வந்து ஆதாரம் இல்லைன்னு சொன்னாங்க. அண்ணாமலை உட்பட ஆதாரம் கிடையாதுங்க, ஆதாரம் இல்லாம பேசுவீங்க. அப்ப கூட நீங்க வந்து பாத்துக்கலாம். இப்ப கூட அண்ணாமலை என்ன சொன்னாரு, மறுபடியும் சொல்றாங்க என்ன ஆதாரம் இருக்குன்னு. இவங்க இப்ப என்ன சொல்லிட்டாங்க, தவல் புச் அனுப்பிய இமெயில், அதில் நாங்கள் எங்கெங்கெல்லாம், அந்த குறிப்பா இந்த குளோபல் டைனமிக் சூப்பர்னிட்டி ஃபண்ட்னு ஒரு ஃபண்ட் இருக்கு. இந்த குளோபல் டைனமிக் சூப்பர்னிட்டி ஃபண்ட்ங்கிறது இந்த பெர்முடாவலையும் மொரிஷியஸ்லையும் அந்த ஃபண்ட்ல பதி மியூச்சுவல் ஃபண்ட்ல போட்டுருக்காங்க. அது ஒரு ஃபண்ட், உங்களுக்கு தெரியும்ல, இப்ப மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்ல எல்லாமே ஃபண்டுகள்ல தான் இருக்கும். அந்த ஃபண்டுகள்ல இன்வெஸ்ட் பண்ணுவாங்க, அந்த ஃபண்ட் கூட குறையறத பொறுத்து லாபம் கிடைக்கும். இப்ப இந்த ஃபண்டில் இந்த தவல் புச் பெரிய அமௌண்ட இன்வெஸ்ட் பண்ணிருக்காரு, அதுக்கு தான் இப்ப துடிச்சு போறாங்க. இப்ப கடந்த முறை வந்து எந்த விளக்கமும் கொடுக்கல, இந்த முறை இன்னைக்கு தவல் புச் வந்து விளக்கம் கொடுக்குறாரு. ரெண்டு பேரும் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் சேர்த்து நாங்க 2015 இன்வெஸ்ட் பண்ணோம், 2019 இன்வெஸ்ட் பண்ணோம், அப்பொழுது வந்து இந்த மாதவி புச் வந்து செபியில தலைவரா இல்ல, புரியுதா? அப்போ அப்ப இன்வெஸ்ட் பண்ணீங்க, 2019 தான் மாதவி புச் வந்து வர்றாங்க. இவர்கள் வேலைக்கு சேர்வதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்பு இன்வெஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. இப்ப யாரை நீங்க வந்து கிட்டத்தட்ட 83 கோடி ரூபாய் அளவுக்கு கூட சொல்றாங்க, இதுவே குறைந்த அமௌண்ட் தான். அப்ப அந்த அளவுக்கு இன்வெஸ்ட் எப்படி பண்றீங்க? அப்ப தவல் பூச்சி வந்து இந்த அமௌண்ட்டை வினோத் அதானியுடைய நிறுவனம், அதாவது போலி நிறுவனம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்க அப்படின்னு ஒருத்தர் மேல குற்றச்சாட்டு வைப்பது, அதை இல்லைன்னு மறுப்பதற்கு எல்லாருக்கும் உரிமை இருக்கு. நான் என்ன கேட்கிறேன், அல்லது எதிர்கட்சியில் இந்தியா கூட என்ன கேட்கறாங்க, அவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு இன்வெஸ்டிகேஷன் போட்டோம். எங்க ஒருத்தர் மேல வந்து ஒரு முக்கிய பொறுப்புல இருக்காங்க, செபிங்கிறது முக்கியமான ஒரு பொறுப்பு, அதனுடைய தலைவராக இருக்கிறவர் மேலே குற்றச்சாட்டு வருது. என்ன செய்யணும், ஹர்ஷத் மேத்தா ஊழல் சமயத்துல செபி டைரக்டர்லாம் விலகினாங்கல்ல, ஹர்ஷத் மேத்தா ஊழல்னு ஒரு பெரிய ஊழல் நடந்துச்சு தெரியுமா, 20 வருஷத்துக்கு முன்னாடி. அந்த சமயத்துல 20 வருஷத்துக்கு முன்னாடி அதான் பெரிய விஷயம். அதுல செபி டைரக்டர் உடனே ரிசைன் பண்ணாரு, எல்லாருமே மேல இருந்தவங்க எல்லாம் பதவி விட்டாங்கல்ல, ராஜினாமா பண்ணாங்கல்ல. இப்பொழுது நேரடியாக செபி டைரக்டர் மேல, செபி சிஇஓ மேல ஒரு குற்றச்சாட்டு வரும்போது என்ன கேக்குறாங்க, இந்த பிரச்சனையை பாராளுமன்ற கூட்டுக்குழுக்கு அனுப்புங்க. இப்ப ஏற்கனவே எல்லா விஷயத்துக்கும் இப்ப ஒரு கூட்டுக்குழு ஆரம்பிச்சிருக்காங்க. கடந்த 10 வருஷங்களில் பாஜகவுடைய வரலாற்றில் கூட்டுக்குழுவே அமைக்கப்படல. முதல் முறையாக ஒரு 31 MP கொண்ட ஒரு குழு அமைச்சிருக்காங்க. திமுக கூட ஆர் ராசா கூட அந்த குழுவில் இருக்காரு, உதாரணத்துக்கு. அப்ப 31 கொண்ட குழு இப்போ இன்னைக்கு அமைக்கப்பட்டிருக்கு. ஒண்ணு, அது மாதிரி நிறைய நிலைக்குழுக்கள் இருக்கின்றன பாராளுமன்றத்துல, பினான்ஸ் விஷயங்களை பாக்குறதுக்கு, சுகாதாரத்துக்கு, இப்படி ஒன்னொன்னு குழுக்கள் அமைப்பாங்க. இது மாதிரி ஒரு நிலைக்குழு, பொருளாதார நிலைக்குழு அமையுங்க, அமைச்சு இந்த விஷயத்தை அவங்க இன்வெஸ்டிகேட் பண்ணட்டும். இல்ல, அவங்க எங்க மறுக்கிறாங்க அப்படின்னா, 2024 ஜனவரியிலேயே உச்சநீதிமன்றம் இந்த விவகாரத்தை வந்து நிராகரிச்சிருச்சுன்னு சொல்லி ஒரு பக்கம் சொல்றாங்க. காரணம் என்ன, இன்னொரு கூடுதலா வந்து மத்திய பாஜக அமைச்சர் ராஜா சந்திரசேகர் சொல்றாருன்னா, இந்தியான்றது வேகமா வளர்ந்து வர நாடு, இது அந்த நாட்டுல வந்து பொருளாதாரத்துல குழப்பத்தை ஏற்படுத்தும் சொல்லி சதி நடக்குதுன்றாங்க. 2023 ஜனவரியில கொடுக்கும் பொழுது ஆதாரங்கள் சரியாக இல்லைன்னு சொல்லி நீதிமன்றம் நிராகரிச்சு. இப்ப இந்த தவல் பூச்சியுடைய மெயிலே ஆதாரமா இருக்கேன், அவர் அனுப்பிச்ச மெயிலுங்க, அதை வந்து நீங்க உறுதிப்படுத்த முடியாத. அவர் அனுப்பிச்ச மெயில், நாங்கள் எந்தெந்த கம்பெனி எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணிருக்கோம் சொல்லி வினோத் அதானிக்கு அனுப்பிச்ச அவன் மெயில் இருக்க, அது பெரிய ஆதாரம் இல்ல. இரண்டாவது, எந்த கம்பெனி குளோபல் டைனமிக் அண்ட் சூப்பர் இன்டி ஃபண்ட்ங்கிற பண்ணில பண்ணிருக்காங்கிறது எடுத்துடலாமே. அப்போ வந்து இந்த ஃபண்டு இந்த இதுன்னு பர்டிகுலரா சொல்லல, இப்ப நேரடியாக இங்க குற்றச்சாட்டப்பட்டிருக்கு. இப்போ அதை இன்வெஸ்டிகேட் பண்ணுவோம், குற்றம் நிரூபிக்கப்படவில்லை என்றால் அவர் கண்டினியூ பண்ணட்டும், அதுவரை அவர் பதவியில் தொடர முடியுமா? ஒரு செபியின் தலைவராக இருந்து கொண்டு நீங்க ஒரு விசாரணையில உள்ள போனீங்கன்னா எந்த மாதிரியான விசாரணை இருக்கும்? இன்னைக்கு ஏன் பதறீங்க எல்லாரும், இன்னைக்கு வந்து பாஜக இருக்கின்ற மேல்மட்ட தலைவர்கள் ஏன் பதறீங்க? இவர் விஷயத்துக்கு வந்து இங்க அண்ணாமலை பதில் கொடுக்குறாரு. கொடுக்கட்டும், எங்க நீங்க ஆடு நினைக்கிறேன்னு எங்க ஓனாய கவலைப்படணும்? அப்ப நீங்க எதுக்கு கவலைப்படுறீங்க? அவங்க விடுங்க, அவர் ஒரு செபியுடைய தலைவர், சந்திக்கட்டும். நேரடியாக வந்து பாஜக அமைச்சர்களை குற்றம் சுமத்தல ஹிடன்பர்க், செபியுடைய தலைவரை ஹிடன்பர்க் குற்றம் சுமத்திருக்கிறது. செபியுடைய தலைவர் என்பவர் ஒரு நாட்டுடைய தனி பாடி, செபிங்கிறது தனி பாடி, அது ஒரு நிதியை நிர்வாகிக்கின்ற உயர்ந்தபட்ச ஷேர் மார்க்கெட் அவங்க நிர்வாகம் செய்யறாங்க. கடந்த முறை 2023
காலத்துல இந்த அதானி மேல ஒரு குற்றச்சாட்டை ஹிண்டன்பர்க் கொடுத்த அந்த சில அந்த நாட்களில் ஒரு நாளில் 11,00,000 கோடி வந்து அதானி குடும்பத்துக்கு இழப்பு ஏற்படுச்சு. தனியா புள்ளிவரமே சொல்றாங்க அவங்க இழப்பு ஏற்படுச்சு. 3,00,000 கோடி குறைஞ்சது அன்னைக்கு மட்டுமே. இப்போ இனி என்ன ஆகும் நிலைமை? நீங்க வந்து நீ உள்ள போய் இதை வந்து யார் எதுங்க எது உண்மைங்கிறத நிரூபிங்க. அரசுக்கு அந்த தார்மீக உரிமை இருக்கே இல்லையா? ஏற்கனவே அதானி குழுமமே வந்து பாஜகவோட பினாமிதான் சொல்லி ராகுல் காந்தி சொல்றாரு. நம்ம அதை அவர் கண்ட்ரோல் பண்ண தேவையில்லை. அது உண்மையா பொய்யா அப்படிங்கறது நம்ம வந்து ஆதாரம் இல்லாமல் எதுவும் சொல்வது என்பது தவறு. ஆனால் இந்த குற்றச்சாட்டை இல்லாமல் மறுக்க வேண்டிய கடமை அரசுக்கும் இருக்கிறது, செபிக்கும் இருக்கிறது. இல்ல இன்னும் கூடுதல ஒரு தகவலா, அதானி இந்த வக்ஃப் சம்பந்தமா ஒரு பிரச்சனை வரும்போது அதானியினுடைய இடமும் வக்ஃப் சம்பந்தப்பட்டனோ அது 1,000,000 கோடின்றாங்களே. அம்பானியுடைய வீடு, அம்பானியுடைய வீடு மும்பையில இருக்குதுல, அம்பானி அவருடைய வீடு 15,000 கோடி ஒர்த்து இடம். அந்த இடம் வந்து வக்ஃப் செய்யப்பட்டதுங்கிறதுக்கு ரெக்கார்டா இருக்கு. கரீம்ங்கிற ஒரு குடும்பமே வந்து அதை வந்து வக்ஃப் செஞ்சிருக்கு. ஏழை எளிய மக்களுக்காக கொடுக்கப்பட்ட இடம் அது, கைமாறி அதானிக்கு வந்துதான் சொல்றாங்க. அது ஒருவேளை இந்த 2013 சட்ட பிரகாரம் வக்ஃப் போர்டு தலையிட்டால் அந்த இடத்தையே மீட்க முடியும், அந்த இடத்தையே கைப்பற்ற முடியும். அந்த பயம் இன்னைக்கு அம்பானிக்கு இருக்கதான் செய்யுது. அது வந்து இடத்தை விடுறது கூட பிரச்சனை இல்லை, அவங்களுக்கு பெரிய காசு பிரச்சனை இல்லை, பட் கௌரவ பிரச்சனை இல்லை. 15,000 கோடி என்பது முகேஷ் அம்பானிக்கு ஒரு பெரிய காசு இல்லை. ஒரு அன்னைக்கு சாப்பிடுற ஒரு ஒரு காஃபி டீ மாதிரி வச்சுக்கோங்க, பெரிய இடம். ஆனால் அவர் வீடு வந்து வக்ஃப் செய்யப்பட்ட இடம் சொத்துங்க அப்படின்ட்டு சொல்லுவது என்பது அது ஒரு கௌரவ பிரச்சனை. அதனால வந்து அதை வந்து தவிர்க்க கூட இந்த சட்டம் கொண்டு வரதா இன்னைக்கு சொல்றாங்க. காரணம் வந்து அதிகாரத்தை குறைத்து விட்டால் இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் வந்து இல்லங்க அது அம்பானி இடம் தான் அப்படின்னு ஒரு மாவட்ட ஆட்சியர் கொடுத்தா போதும். இப்ப இவர் நீதிமன்றத்துக்குலாம் போக தேவையில்லை. இப்போ பழைய சட்டத்தின் பிரகாரம், இன்னும் புது சட்டம் வரல, இப்ப இருக்கிற சட்டத்தின் பிரகாரம் இப்ப மகாராஷ்டிராவில் இருக்கின்ற வக்ஃப் போர்டு அம்பானியுடைய வீடு இடம் வந்து வக்ஃப் செய்யப்பட்ட இடம் என்று அந்த எவிடன்ஸை கொடுத்துட்டா அம்பானி வீட்டை காலி பண்ணணும், எந்த இதுவும் கிடையாது, கோர்ட்டுக்கு போக முடியாது. ஆனால் இப்பொழுது இந்த சட்டம் புதிய சட்டம் கொண்டு வரப்பட்டு அமெண்ட்மெண்ட் செய்யப்பட்டால் இந்த கூட்டுக்குழுவுக்கு போயிட்டு வந்து அந்த அந்த பர்டிகுலர் மும்பை இருக்கின்ற மாவட்ட ஆட்சியர் இருப்பார்ல, அவர் பார்த்துட்டு இல்ல இல்ல இது அம்பானி இடம் தான் கொடுத்துட்டா வக்ஃப் போர்டு நீதிமன்றம் போகணும், நீதிமன்றத்தில் கேஸ் போக முடியும், அது அம்பானி கேஸ் வாய்ப்பே இல்லை. ஸோ இதற்கு இது மாதிரியான பல்வேறு சொத்துக்கள், நான் அம்பானி மட்டும் சொல்லலை, பல்வேறு பெரிய பண முதலைகளுடைய இடங்கள் வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிற இடத்துல இருக்கிறாங்க. ஏங்க தமிழ்நாட்டில் இந்து அறநிலையத்துறைக்கு சொந்தமான எத்தனை இடங்களில் பல்வேறு முதலாளிகள் கைப்பற்றி வச்சிருக்காங்க? அதே மாதிரி தான் வக்ஃப் போர்டாக இருக்கட்டும், இந்து அறநிலையத்துறையாக இருக்கட்டும், இப்படி கோயில் இடமும் பள்ளிவாசல் இடமும் இந்த மாஃபியாக்களின் கையில் இருக்கிறது என்பது இல்லை. இது ஒரு பெரிய சப்ஜெக்ட், இது நம்ம தனியாக தான் பேசணும். இல்லை எதுக்கு இந்த கேள்வி கேட்க வந்தோம்னா, இந்த வக்ஃப் சம்பந்தப்பட்ட மேட்டரில் அம்பானிக்கும் டிஃபெண்ட் பண்ணுறாங்க பாஜக, ஹிடன்பர்க் மேட்டரில் அதானி சைடை விட இவங்க தான் ரொம்ப. இதுல என்ன தெரியுது, என்ன தெரியுது, அவர்களுக்கு உங்களையும் என்னையும் விட பார்த்து கொண்டிருப்பவர்களை விட அதானி அம்பானி முக்கியம், அதில் மாட்டுக்கிறது இல்லைங்க. அவர்களுடைய கொள்கை ரொம்ப தெளிவானது. அவர்களை பொறுத்தவரை இன்னைக்கு வந்து இந்தியாவுடைய பொருளாதாரம் வந்து அவங்களே சொன்னது தான், நிதி ஆயோக் சொன்னது தான், இந்தியாவுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் வச்சுங்களேன் 3-4 டிரில்லியன் டாலர் வைங்களேன், அதில் பெரும்பான்மையான பொருளாதாரம் இந்தியாவில் இருக்கின்ற 1% மக்களிடம் இருக்கிறது. அப்படின்னா 140 கோடியில் 1% எவ்வளவு, 1,40,000,000? இந்த 140 கோடி மக்கள் இருக்கும், ஆனால் பெரும்பாரியான சொத்துக்கள் இந்த 1 கோடி 1.5 கோடி பேர் தான் இருக்கு. அதுலயும் குறிப்பா அதானி அம்பானி போன்றவர்களிடம் ஒரு 70-80 விழுக்காடு இருக்கிறது. அப்ப ஒரு பெரும் பணக்காரர்களை காப்பாற்றுகின்ற அரசாக இருக்குதுன்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு. காரணம் சாமானிய மக்களுக்கான விஷயத்துல வந்து அவங்க கவலைப்படல, அதானி அம்பானி பாதிக்கப்படும் பொழுது அது வந்து அவர்களை கட்சியவே பாதிக்கும் என்று ஒரு அரசு நினைக்கலாம். இது நம்ம வந்து நான் ஒரு கருத்தா தான் முன் வைக்கிறேன், இது வந்து ஒரு வன்மமாவோ இல்லது வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கல, ஒரு கருத்து தான். அப்ப இவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் நான் சொல்லல, இந்தியா இருக்கின்ற உச்ச நீதிமன்ற தலைமை நீதிபதியுடைய கருத்தும் இதுதான். அவர் வெளிப்படையாக பேசிய பேச்சு, வெளிப்படையாக சாமானிய மக்களுக்கு இந்த வளத்தில் பெரிய பங்களிப்பு இல்லை, சாமானிய மக்கள் போராட முன்வர வேண்டும், நானும் கூட இருக்கிறேன் என்று இப்பொழுது இருக்கின்ற சுப்ரீம் கோர்ட்டோட சீஃப் ஜஸ்டிஸ் அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட் சில மாதங்களுக்கு முன்பா. இது வந்து அவருடைய கருத்து, தலைமை நீதிபதியோட கருத்து, இது சொல்லப்போனா அந்த கருத்தை நான் வந்து எண்டாஸ் பண்றேன். அப்படிப்பட்ட ஒரு ஆட்களை அரசு காப்பாற்றுகிறது அப்படிங்கறத நான் பாக்குறேன். செபியுடைய விவகாரத்துல புதுசு புதுசா ஒரு நாளைக்கு தகவல் வந்துகிட்டே இருக்கு. நேத்து பார்த்தா ட்விட்டருடைய தடம் மூடப்பட்டது, இனி என்ன எப்படி போக போகுதுன்னு தெரியல. அப்படி போனால் நம்ம தொடர்ச்சியாக நம்ம பேசுவோம். நன்றி.